ஜெயம் ரவியின் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் அகிலன் இப்போதே காணுங்கள் உங்கள் ஜி ஃபை ஆப்பில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். ஸ்ரீ சரவணா பிலிம்ஸ் பி சதீஷ்குமார் வழங்கும் பி ஜி மோகன் மற்றும் எல்ஆர் சுந்தரபாண்டி இயக்கத்தில் அஜ்மல் அமீர் நடிக்கும் தீர்க்கதரிசி மே 5 முதல் திரையரங்குகளில். ஆக்ட்ரஸ் வனிதாவுடைய முன்னாள் கணவர் பீட்டர் பாலுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கவுமே செஞ்சு சிகிச்சை பலனின்றி அவருடைய உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயம்தான் ஒட்டுமொத்த பெரியமே அதிர்ச்சிக்குள்ளாகிருக்கு. ஆக்ட்ரஸ் வனிதா அப்படின்னு சொன்னாலே பல பேருக்கும் ஒரு பயமே ஏற்படும். அந்த லெவலுக்கு எல்லார்கிட்டயுமே ஷார்ட் டெம்பரா கோவப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன் தான் எல்லாருக்குமே இருக்கும். அந்த வகையில ஆக்ட்ரஸ் வனிதா பாத்தீங்கன்னா கொரோனா டைம் அதாவது 2021 பீட்டர் பால் அப்படிங்கிறவரை மூணாவது முறையா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியை கிரியேட் ஆயிடுச்சு. அவங்களுடைய மேரேஜ்ல அவங்க கிஸ் பண்ண வீடியோவா இருக்கட்டும், அதை வந்து யூடியூப் பக்கத்துல ஷேர் பண்ணதாகட்டும், இவ்வளவு பெரிய குழந்தைங்களை வச்சுட்டு இந்த வயசுல உங்களுக்கு கல்யாணம் தேவையா அப்படின்னு பல பேருமே கேள்வி எழுப்ப, அதுக்கப்புறமா லட்சுமி ராமகிருஷ்ணனுமே வனிதா பண்ணது தப்பு அப்படின்னு சுட்டிக்காட்டி அவங்க கிட்ட சில க்வெஸ்சன்ஸ் எல்லாமே கேட்கும் பொழுது வனிதா வந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் மேம ரொம்பவே தவறான வார்த்தைகளை திட்டிருந்தாங்க. இதன் காரணமா வனிதா தன்னுடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிற விஷயங்களும் அதுக்கப்புறமா தன்னுடைய டிசிஷன்ல தலையிடுறதுக்கு இவங்களுக்கு எந்தவித ரைட்ஸுமே கிடையாது, இது எனக்கு ஒரு மான நஷ்டஈடு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கிட்டத்தட்ட 1.5 கோடி லட்சுமி ராமகிருஷ்ணன் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேஸுமே ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி தான் எனக்குமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி மாறி மாறி கேஸ் ஃபைல் பண்ணிக்கிட்டாங்க லட்சுமி ராமகிருஷ்ணனும் அதுக்கப்புறமா வனிதா விஜயகுமாரும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது பீட்டர் பால் அப்படிங்கிறவரை மூணாவது முறையாக திருமணம் செஞ்சுமே அவரையுமே பிரிஞ்சிட்டாங்க ஆக்ட்ரஸ் வனிதா. ஸோ இவங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கேட்கும்போது கூட பீட்டர் பால் தன்னுடைய பேச்சு கேட்க மாட்டேங்கிறார் அப்படின்னும், லிட்ரலி அவரை நானுமே தான் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன், என்னை விட்டு போயிட்டாரு, எங்கே போயிட்டார் அப்படின்னு கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி வனிதாவுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது தொடர்ந்து பீட்டர் பால் வந்து அவருடைய முன்னாள் மனைவிக்கிட்டே போயிட்டாங்க அப்படின்னும், நேத்திக்கு அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கு அப்படின்னும், இதன் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்களா, ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணாங்க அப்படின்னும், அந்த நேரத்தில் அவருக்கு எல்லா விதமான சிகிச்சை கொடுத்து ஆனா எந்த மெடிசனுமே அவருக்கு சப்போர்ட் அளிக்காம சிகிச்சை பலனின்றி இப்போ உயிரிழந்திருக்காரு அப்படிங்கறத மருத்துவமனை வட்டாரத்தில இருந்து ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் பல பேரையுமே ஒரு பயங்கர ஷாக்கிங்க்கு உள்ளாகிருக்கு. ஆனா ஸ்டில் இப்ப வரைக்குமே வனிதாவோட சைட்ல இருந்து எந்த வித ரியாக்ஷனுமே கொடுக்கல. இன்ஃபேக்ட் அவங்க அதை பத்தி கண்டுக்க கூட இல்லை. இப்படி எல்லாமே ஒரு மனைவி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பல பேருமே கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்சோட இணைஞ்சிருங்க. ஒரு பொம்பளை கிட்ட பேச பயந்துக்கிட்டு பயந்து ஓடுறேன் அக்கா, நான் பொம்பளை கிட்ட எல்லாம் பேசிடுவேன்க்கா, நான் பேசுறது பொம்பளையான்னு தெரியாம பேச முடியாதுக்கா. அதாவது கேள்வி கேட்டதுக்காக என்ன ஜெயில வைக்கிறது இருக்கட்டும், வாழ்க்கை கெடுத்ததுக்காக வாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜெயில உட்கார்ந்துக்கிட்டு இதான். ஆனா உங்ககிட்ட கேட்கணும், இவங்களுக்கு முன்னாடி இவங்களோட கல்யாணம் ஆச்சு, இவங்களோட அஃபேர் இருந்தது, இதெல்லாம் லிஸ்ட் போடுறாங்க. இப்படி இருக்கிற உருவ அமைப்புல இருக்கிற ஒருத்தர் இப்படி இருக்கிற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க யூடியூப் எடுத்தா எல்லா ஃபீல்ட்லயும் நாங்க இருக்கிற அளவுக்கு இருக்கிற டாக் கிடையாது. நீங்க வந்து ரவீந்திரன் சொன்னீங்க, உங்களோட இது சம்பந்தமே இல்லை. இல்ல அது எனக்கு வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சிச்சு. இவளை பார்த்தா பணத்துக்கு கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்றதும், என்ன பார்த்தா தென் அகைன் இட்ஸ் லைக் ஃபார் ஹர் பியூட்டி அப்படின்னு சொல்றதும், இந்த நாட்டோட பிரதான பிரச்சனை என் கல்யாணம் கிடையாது. இவருக்கு இது இரண்டாவது திருமணம் அப்படின்னு அந்த அந்த ஒரு கண்டென்ட்க்கு நீங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க. குண்டா இருக்கிறதுனால தான் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் மேரேஜ்ன்ற அந்த ஒரு பாயிண்ட்க்கு நான் கேக்குறேன். ஒரு இன்டர்வியூ எடுத்தீங்க, அதுக்கு ஒரு ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணீங்க. அதாவது அந்த ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பாக்ட செட் பண்றதுக்காக நான் கட் பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். சோ ஹாய் ரவி. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். I think நம்ம வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் we are meeting. Yeah, yeah. இல்லையா? ஆமா ஆமா. நீங்க ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துனாங்க விஜய் டிவில. வந்தால் மகாலட்சுமி. அந்த டைம்ல வந்துட்டு I think you had also called me. Yeah, yeah. And I would have அது லாஸ்ட் மினிட்ல இருந்தனால என்னால வர முடியல. Yeah, yeah, yeah. Yes, in Kerala, yes, for some shoot. லாஸ்ட் மினிட்ல தான் நான் எனக்கே அவங்க லாஸ்ட் மினிட்ல தான் சொன்னாங்க. தென் ஐ கால்ட் யூ ஆஃப்டர் தட். தென் ஐ மீன் அன்ஃபார்ச்சுனேட்லி யூ ஆர் இன் கேரளா. யா, தேங்க்ஸ் ஃபார் விஷிங் மீ. ஆல்வேஸ் மை விஷ் இஸ் ஆல்வேஸ் தேர். இன்ஃபேக்ட் அது வந்து எப்படி சொல்றது, அப்போ வந்து உங்களை பேட்டி எடுத்ததை விட எனக்கிட்ட வந்த கேள்விகள் தான் ஜாஸ்தி. அந்த அவங்க கல்யாணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, என்னங்க அவங்க கல்யாணத்தை பத்தி நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு இல்லையா? சர்டன் பீப்புள் பார்த்தாலே தே ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட் சம்திங் அந்த மாதிரி. அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு டைம்ல வந்து என்னால நீங்க ஃபேமஸ் ஆனீங்களா, உங்களால நான் ஃபேமஸ் ஆனேனா அப்படின்னு
தெரியல. ஆக மொத்தம் ரெண்டு பேரும் ஃபேமஸாக தான் இருக்கும். அன்டவுட்டட்லி ஃபேமஸ் வந்து உங்களால் தான் வச்சுக்கோங்களேன். அதில் அதாவது எப்படின்னா, சி எந்த கண்டென்ட்டுக்கு ஃபேமஸ் ஆகிறோன்னு ஒன்று இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து யூ மேட் மீ globally famous, not normal famous. But in a way, அந்த அது நீங்கள் சொன்ன மாதிரி தான், 2020-ஐ வந்து ஃபுல் என்டர்டெயினாக வச்சுருந்தது நீங்களும் நானும் தான்ன்றது. நார்மலி யூடியூப் ஷுட் யூடியூப் எல்லா விதமான சேனல் பீப்புளும் ஷுட் பே ஃபார் அஸ். அவங்க பண்ணல. நைஸ். இப்போ ஓகே, கம்மிங் பேக் டு ப்ரெசன்ட். இது ஒரு விஷயம், நிறைய பேர் அதான் சொல்கிறேனே வந்து நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒரு ஃப்ரேமில் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து ஒரு இன்டர்வியூ அப்படின்னு ரொம்ப நாளாகவே பேசிகிட்டு இருக்காங்க. இட் ஜஸ்ட் டின் ஹேப்பன். என்னோட கேம்பிங் வித் வனிதான்னு சொல்லிட்டு ஒரு ஷோ பண்ணுறேன். இன்ஃபேக்ட் ஐ செட் யூ இன்வைட் ஹிம் ஃபார் தட் ஷோ. அது ஒரு ஃபன் ஷோ. இல்லை ஆக்சுவலாக நாங்கள் அதுக்கு தான் வந்தோம். நான் என்ன சொல்லிட்டா, வனிதா மேம் பண்ணுறதுனால ஐ கம் வித் மை ஒய்ஃப் சென்ஸ் லைக் ஷீஸ் ஆஃப் பேக் டு பேக் ஷூட். கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு வரோம். இதுக்கு நடுவில் வந்து தே இன்சிஸ்டட் லைக் நீங்கள் ரெண்டு பேரும் பேசியே பார்த்தே. அதுதான் அதுதான். ஸோ ஐ செட் ஓகே வை நாட், ஒரு எக்ஸ்கியூஸ் டு மீட் அப். இதான் ஆனால் உங்ககிட்ட கேட்கணும், இதே மாதிரி ஒரு கான்வர்சேஷனு அந்த டைம்லேயே நம்ம ரெண்டு பேரும் இப்படி உட்காந்து பேசி ஒரு இன்டர்வியூ எடுத்தீங்க, அதுக்கு ஒரு ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணீங்க, அதுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்து உங்களை திட்டி திட்டி வந்தது, இப்போ அக்காவா அப்படின்னு, ஏன் நீங்கள் அதை ரிலேயே பண்ணல? சி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், ஐ நான் நினச்சேன் இந்த இன்டர்வியூ வரும்போது அந்த கேள்வி வருமே அப்படின்னு. இல்லை ஏன்னா பார்க்குறவங்களுக்கு இது ஒரு கண்டினியூட்டி இல்லை, சண்டை போட்டப்ப தெரியும், இப்போ என்னமோ சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. யாருக்குமே தெரியாது. இன்ஃபேக்ட் நான் வந்து அது ரொம்ப நாளாக என் சேனலில் வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் தான் அதை ரிமூவே பண்ணேன். ஆக்சுவலாக என்னன்னா, அதாவது என்னன்னா, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். இப்போ ஆக்சுவலாக சொல்லணும்னா, ரீசெண்டாக சொல்கிறேனே, என் லைஃப்பில் வனிதான்றது எவ்வளவு கனெக்டட்னா, எங்கள் அம்மா பேர் வனிதா, சரிங்களா? நான் குளோபல் என்ன என்ன பூமியில ஃபேமஸ் ஆக்குனதும் வனிதா, என்னைய இண்டஸ்ட்ரியில ஃபேமஸ் ஆக்குனதும் வனிதான்னு வச்சுக்கோங்க. ரீசெண்டா மனோரமா சாரி கேரளால இருந்து ஒரு மேகசின், ஃபேமஸான மேகசின்ல வந்து டாப் 10 வனிதா மேகசின், அதை நான் போட்டிருந்தப்போ ஒருத்தர் எழுதியிருந்தாரு, உங்க லைஃப்ல வனிதா எடுக்கவே முடியாது. அது மாதிரி சி தேர் இஸ் அ டெஸ்டினி, அ ரீசன் தட் அன்னோயிங்லி ஃப்ரம் சம்வேர் ஐ கேம் இன் யுவர் லைஃப் ஆஃப் வாட் யூஆர் பீன் ட்ராவலிங், அதுக்குள்ள சம்மந்தமே இல்லாமல் வந்த ஒரு ஆள் தான் நான். பட் ஆஸ் யூ ரைட்லி சேட், தெர் இஸ் அ மெச்சூரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சர்டன் திங்ஸ் வென் வி டீல் ஸ்ட்ரைட். ஒருத்தங்க யூடியூப்ல பார்க்கறதுக்கும், இல்லை டிஜிட்டலாக கேள்விப்படுறதுக்கும், இல்லை ஒரு எக்ஸாச்சுரேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல ட்ராவல் ஆகிறதுக்கும், நான் பர்சனலாக பார்க்கறதுக்கும்ன்றது வந்து ஐ ரியலைஸ்ட் ஆஃப்டர் த ஃபேக்டர் ஆஃப் சீயிங் த ஃபேக்ட்ஸ் மோர். நிறைய உண்மைகள் கிட்டக்க போய் 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 பார்க்கும்பொழுது ஒரு பாயிண்டில் அதை ரிவீல் பண்ணணும்னு நினச்சேன். தட் இஸ் த ஒரிஜினல் ஃபேக்டர் ஆஃப் மீ எக்ஸ்போசிங். லைக் நான் வந்து யூ நோ மீ வெல் தட் ஐ, நீங்கள் கூட அதை ஒரு இன்டர்வியூவில் சொன்னீங்க, ரவி அது எனக்கு அது கரெக்டாக பே பண்ணாரு, பே பண்ணி தான் என்னை அந்த ஷோ கூப்பிட்டாரு. ஜெயம் ரவியின் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் அகிலன் இப்போதை காணுங்கள் உங்கள் ஜி5 ஆப்பில், லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். ஸ்ரீ சரவணா ஃபிலிம்ஸ் பி சதீஷ்குமார் வழங்கும் பிஜி மோகன் மற்றும் எல்ஆர் சுந்தரபாண்டி இயக்கத்தில் அஜ்மல் அமீர் நடிக்கும் தீர்க்கதரிசி மே 5 முதல் திரையரங்குகளில்.